வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு ரீகால் மாதிரி தான் பேச போகிறோம் இப்போ நடந்திருக்க ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழகத்தையே உளுக்கி எடுத்த ஒரு விஷயத்து கூட சம்மந்தப்பட்டது இந்த பிரியாணி அபிராமி வழக்கு இருக்குல்ல இதோட அப்டேட்டை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் ரெண்டு வருஷம் அக்கா அபிராமி செஞ்ச பாவத்தால் அவங்களோட தம்பி இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கார்ல இதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி அபிராமி கதை இருக்குல்ல அதை சொல்லிடுறேன் அதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்போ தான் கண்டென்ட்டில் முழுசாக அவங்கள டிராவல் பண்ண முடியும் இந்த கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களோட தம்பி தற்கொலை பண்ணிக்கிட்டார்ல அதை பற்றி சொல்கிறேன் இந்த கன்றாவியான கதை அரங்கேறுறது வேறு எந்த பகுதியிலையும் கிடையாதுங்க நம்ம சென்னை குன்றத்தூர் பகுதி இருக்கே அங்கே தான் நான் சொல்ல போகிற இந்த குடும்பம்லாம் அரங்கேறுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் தமிழக மக்கள் யாருமே மறக்க முடியாத ஒரு வருஷமாக அமைஞ்சது ஏன்னா அந்த டைமில் தான் இந்த கன்றாவி தமிழகத்தில் அரங்கேறி இருந்துச்சு விஜய் அப்படின்ற முப்பது வயசு நபருங்க இவர் ஏடிஎம் மிஷினில் பணம் நடப்பாங்களா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இவரோட மனைவி பேர் தான் இவங்க இந்த பிரியாணி அபிராமி இருக்காங்களே இவங்க அபிராமி இவங்களுக்கு அப்ப வயசு இருபத்தி இந்த ரெண்டு தம்பதிக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு பேரு அஜய் ஏழு வயசு பெண் குழந்தைக்கு பேரு கார்னிகா நாலு தான் புருஷ ஒரு பக்கம் வேலைக்கு போனதும் பொன்னாட்டி இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க இந்த டிக்டாக் இருக்கு பார்த்தீங்களா இப்போ இல்ல அப்ப இருந்து பாருங்க அந்த டிக்டாக் செயலியில் தொடர்ந்து வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இவங்க டூயட் போகிறதுலாம் அந்த டைமில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு வேறு அதை ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சமுதாயத்தில் நல்ல விஷயத்தை பண்ணால் கூட ரீச் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தனை கிடையாது கெட்ட விஷயத்தை பண்ணுங்கள் உடனே ரீச் ஆகிடுவீங்க அது போல் நிறைய விஷயங்களை பண்ணி பண்ணி டிக்டாகில் வீடியோ வெளியிட்டு அபிராமிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே கிரியேட் ஆகிடுச்சு அபிராமிக்கு பிடிச்சது மொத்தம் ரெண்டு விஷயம் ஒன்று டிக்டாக்கு இன்னொன்று பிரியாணி பிரியாணி மேலே இருக்க முகத்தின் காரணமாக அபிராமி அடிக்கடி பிரியாணி ஆர்டர் பண்ணி வீட்டில் உக்காந்து வெளுத்து வாங்கியிருக்காங்க அந்த டைமில் படக்கம் ஏற்பட்ட நபர் தான் சுந்தரம் இவருக்கு அப்போ வயசு இருபத்தஞ்சு இந்த சுந்தரம் அங்கே இருந்த ஒரு பிரபலமான பிரியாணி கடையில் ஊழியராக இருந்தவர் என்ன ஆகுனா அபிராமி எப்பப்பெல்லாம் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்களோ அப்போலாம் வேற எந்த டெலிவரி பாயும் அங்கே வரமாட்டாங்க இந்த சுந்தரம் இருக்கார் பார்த்திங்களா இவரு தான் நேராக கிளம்பி போவார் நானே அபிராமிக்கு பிரியாணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் கொடுக்குறவரு மற்ற கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குற அதே அளவு பிரியாணி கொடுக்க மாட்டாரா இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரியாணியை தூக்கலாம் அதாவது கொஞ்சம் ரைஸ் அதிகமாக போட்டு பீஸ் அதிகமாக வச்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க அபிராமி கேவலமான காதல் முதலே சொல்லலாம் இப்போ புரிஞ்சிருக்கும் இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஒரு இடத்துல நெருக்க அதிகமாக இருக்குது இந்த கடல காதல் விஷயம் சொல்லுவோமே அதுவும் இங்கே எட்டி பார்த்துருக்கு இவங்க அடிக்கடி சல்லாபத்தில் ஈடுபட்ட விஷயத்த அபிராமி வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நான் போக போக சொல்றேன் அபிராமியோட இந்த அத்துமீறிய பழக்கம் சார்ந்து அவங்களோட ஃபேமிலிக்கு விஷயம் தெரிய வருது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரையும் அபிராமியும் அந்த சுந்தரத்தையும் நேரிலேயே கண்டிச்சிருக்காங்கண்ணா இது போல பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இந்த கள்ளக்காதல் மோகம் இவங்க ரெண்டு பேரை விட்டு வைக்கல அபிராமியும் சுந்தரமும் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இது போல நம்மளோட காதலுக்கு இதுக்கு பேர் காதலாம் நம்மளோட காதலுக்கு என்னோட குடும்பம் பிரச்சனையா இருக்கு என்னோட கணவரையும் குழந்தைங்களையும் தீர்த்துக்கட்ட நான் முடிவு பண்ணிட்டேன் நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு இவர்கிட்ட கேட்க இந்த ரெண்டு பேரும் இந்த கேவலமான ஒரு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்காக அபிராம் என திரும்ப பண்ணியிருக்காங்களா நைட்டு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பால் குடிப்பாங்களே அந்த பாலில் அஞ்சு தூக்க மாத்திர வரைக்கும் கலந்து கொடுத்துருக்காங்களா இதை ஒரு சிலர் பிறகு விஷம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே பிறகு பேசுபொருள் மட்டும் தான் இருந்துட்டுருக்கு ஆனால் நடந்த விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் அஞ்சு தூக்க மாதிரி கலந்து கொடுத்துருக்காங்களா அப்போ அபிராம் என்ன நினச்சிருக்காங்க காலையில் யாரும் எழுந்துக்க மாட்டாங்க இறந்துருவாங்க தூக்க மாத்திரை அதிகமாக போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு தான் இந்த கேஸ் முடியுமே தவிர நான் கொடுத்ததா முடியாது தெரியாமல் நடந்த மாதிரி கூட இருக்கும் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்க அடுத்த நாள் காலை விடியுது விடிஞ்சதுமே அபிராமியோட ஹஸ்பண்ட் விஜய் எப்பவும் போல எழுந்து வேலை கிளம்பிட்டாரு அவர் சாகல அபிராமியோட பையன் இருக்காருல அஜய் இவரும் எழுந்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டார் ஸோ அவரும் சாகலை ஆனால் கொடுமை என்னன்னா அந்த குழந்தை நாலு வயசுல கருணைக்கான ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தை வாயில தள்ளி இறந்துருக்கு இதை பார்க்காம தான் விஜய் ஆஃபீஸ் கிளம்பி போயிருக்காரு ஸோ டார்கெட் பண்ணல ஒரு உயிர் அபிராமி எடுத்துட்டான் இந்த ஒரு பையன் முட்டை பழைச்சான்னு சொன்ன பார்த்தீங்களா அவனும் அதுக்கப்புறம் இறந்துட்டான் அவள் உண்மையிலேயே தூக்க தான் இறந்தானா இல்லைனா இந்த தாயின்ற பேயை அவனோட வாய மூக்கியம் பொத்தி அழுத்தி சாகடிச்சா எப்போ இருக்கும் தெரியல அது ஒரு குழப்பகரமான சூழ்நில நிலவீடு தான் இருக்குது ஆனால் ஒரு உண்மை இந்த பையனை உயிரிடுல அதுக்கப்புறம் அந்த பையனை இறந்துட்டான் ஸோ ரெண்டு குழந்தைங்களையும் அம்மாவே கொண்டு இருக்கான் இந்த ரெண்டு குழந்தைங்கள கொண்டுட்டோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த ரெண்டு குழந்தைங்களோட சடலத்தை அப்படியே எடுத்து பெட்டுக்கு பக்கத்துலேயே போட்டிருக்கா அபிராமி போட்டுட்டு அந்த வீட்லேயே அவனோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் எப்படி இருந்தாலும் டைம் ஆகுது நைட்டு நெருங்குது ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுவான் அவனையும் போட்டுலாம் முடிஞ்சு போயிடுச்சு எனக்கும் சுந்தரத்துக்கு இடையில இதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு இவ மனசுலேயே ஒரு கேவலமான கோட்டையை கட்டி வச்சிருக்கா இவளாம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறா அன்னைக்கு இவரு வீட்டுக்கு வரதே தாமதமாக இருக்கு விஜய் வீட்டுக்கு வரத்தே தாமதமாக இருக்கு ஒரு கட்டத்தில் சுந்தரம் இவளுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்போ சொல்லியிருக்கான் நீ கிளம்பிடு இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரிஸ்க்கு இருந்தால் மாட்டிப்பேன் உடனே பயத்தில் அங்கேருந்து ஆலரி அடிச்சுக்கிட்டு இந்த அபிராமி வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டான் வெளியே வந்த அபிராமியை சுந்தரம் அடைக்கலம் கொடுத்து அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான் நைட் ரெண்டு பேரும் அங்கே ஒன்றா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அபிராமியோட தாளி இருக்குல்லங்க இதை அடமான வச்சு அது மூலமாக அந்த காசை கை செலவுக்கு வச்சுருக்காங்க எதுக்காக என்ன வேலையை எவ்வளோ கேளமோ பார்த்துருக்காங்க பார்த்திங்களா கன்னியாகுமரி அனுப்புறதா ஒரு பிளான் வேறு போயிட்டு இருந்துச்சு அபிராமி அது ஒரு பக்கம் தலையை சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க இங்கே அங்கே அபிராமியை போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது கூடவே சேர்த்து சுந்தரமும் இருக்கார்ல அந்த ஆணழகன் அவரையும் சேர்த்து பிடிச்சிட்டாங்க இந்த சுந்தரமும் அபிராமியும் எந்த அளவு நெருக்கமானதுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா பிரியாணிக்கு அடுத்தபடியாக டிக்டாக் அதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண இருக்கே சொல்லில் அடங்காது இது அவ்வளோ சேட்டைகளை பண்ணிடுறாங்க ரெண்டு குழந்தையோட உயிர் போயிடுச்சு அபிராமியும் சுந்தரமாக அரெஸ்ட் ஆகிட்டாங்க இந்த விஷயம் வெளியே வந்ததுமே உலக வாழ் தமிழர்களே இதை பற்றி தான் பேச ஆரம்பித்தாங்க என்னடா பொம்பளை இது இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளும் விஜய் இருக்கார்லங்க அதான் அபிராமியோட ஹஸ்பண்ட் இவரை கூப்பிட்டு நிறைய பேர் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு சில திரை நட்சத்திரங்களும் அடங்கும் அதில் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் விஜய வீட்டுக்கே அழைச்சி ஆறுதல் சொன்னார் பிரியாணி அபிராமியோட இந்த கேஸ் செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் இருக்குல்ல அங்கே இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு முடிஞ்சு போல நடந்துகிட்டு இருக்கு இந்த வழக்கில் அபிராமி தரப்புல இருந்து அவங்கள உறவினர்கள் இருபத்தி ரெண்டு பேரை சாட்சியங்களா சேர்த்துருக்காங்க அதில் இருபத்தி ஓரு பேர்கிட்ட சாட்சியங்களாக வாங்கி முடிஞ்சிருச்சுங்க இதில் இன்னும் ஒரே ஒரு பெண்டிங் சாட்சியம் மட்டும் ஒன்று இருக்குது அதை மட்டும் இப்போ விசாரித்து சாட்சியம் வாங்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீதிமன்ற இருந்து ஒரு தகவல் கசஞ்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வாங்கப்பட்டிருக்க எல்லா சாட்சியங்களும் இவங்களுக்கு எதிராகவே இருக்கா யாரு இந்த தாயின்ற ரூபத்தில் பேய் ஒன்று இருக்குது அபிராமி இவங்களுக்கு எதிராகவே இருக்கா இதனாலேயே நீதிமன்ற தீர்ப்பு அடுத்த மாதம் கொடுக்க போகிறாங்கள அதில் இவங்களுக்கும் சுந்தரத்துக்கும் கடுமையான தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு பிரியாணி அபிராமி வழக்கில் அடுத்த மாதம் என்ன தீர்ப்பு வரப்போகுது இதை எதிர்பார்த்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு கொடுமையிலும் கொடுமையான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது ஆக்சுவலாக கெட்டவங்க ஒரு விஷயத்த பண்ணி கேடு கெட்டவங்களாக மாறினதுக்கு பிறகு அவங்களோட பாவம் நின்றாது அவங்கள தொடர்ந்து வருவாங்களே சந்ததி அவங்களையும் தொடருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இங்கே கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது இந்த ஸ்க்ரீனில் இருக்கார்ல இவர் பேர் பிரசன்னா மணிகண்டன் இவர் வேறு யாரும் கிடையாது இந்த பிரியாணி அபிராமி இருக்காங்களே அவங்களோட தம்பி இவர் மாங்காடு பகுதியில் ஒரு பேங்க்கில் எம்ப்ளாயாக இருந்தவருங்க இருந்தவர் இப்போ ஒரு உயிரோடு இல்லை அதான் கொடுமை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூரை சேர்ந்த ஒரு இளம் பெண் பெரம்பூரில் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த இளம் பெண்ணுக்கும் பிரசன்ன மணிகண்டனுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு இதை ரெண்டு வீட்லயும் சொல்லியிருக்காங்க ரெண்டு வீட்டாரும் ஒத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடுகள் மும்முருமா நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த சுப நிகழ்ச்சியில குண்டு போடுற மாதிரிதான் அபிராமி சம்பந்தமான விஷயம் பெண் வீட்டாருக்கு தெரிய வந்திருக்கான் இதுக்கு பிறகு பிரசன்னாக்கு போன் பண்ணி பெண் வீட்டார் ஏதோ பேசிருக்காங்க இவங்களோட கனெக்ஷனை கிட்டத்தட்ட கட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க திருமணத்தை நிறுத்துங்கிற மாதிரி சொல்லிருக்காங்கண்ணா அது மட்டும் அந்த இளம் பெண்ணும் பிரசன்னா கிட்ட பேசியிருக்காங்க போன்ல வாக்குவாதம் ரெண்டு பேருக்கே ஆயிருக்கா மாதிரி தெரியுது ஒரு கட்டத்தில் இறங்கி போய் ஏதோ பேசியிருக்காரா ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் மனமிரங்கி வர மாதிரி தெரியல ஒரு கட்டத்தில் மன உளைச்சல் மிகுதியால் பிரசன்னா அவரோட ரூம்குள்ளே போயிட்டு அங்கிருந்த ஃபேன்ல தூக்குமாட்டி தற்கொலையே பண்ணிக்கிட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக மாங்காடு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு இப்ப விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க மக்களை எவ்வளோ குடும்பல அக்காகாரி பண்ண ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஒரு குழைச்சி விட்டுருக்கு ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மனசுல வெச்சுக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை முத விஷயம் ஒரு சிலர் சொல்லுவாங்களே நான் தான் பாவம் பண்ணி சொத்து சேர்க்குறேன் எனக்கு பின்னாடி வர என் புள்ள அதை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டோம் நான் இருற இருக்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன் என்னோட முடிஞ்சிடும் அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க நீங்க செய்யற பாவம் உங்களை சார்ந்தவங்களையும் தோரத்துக்கிட்டே இருக்கும் அது இந்த அபிராமி விவகாரத்தில் கண்ணு முன்னாடி தெரியுது ரெண்டாவது நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கடவுள் நின்று கொள்ளுதோ கொள்ளலியோ ஆனா கர்மா உடனே உடனே கொல்ற போல இருக்கு அதையும் பார்க்க முடியுது நீ என்ன விதைக்கிறியோ அதை தான் அறுவடை பண்ணுவ அதுங்க தெளிவாக பார்க்க முடியுது ஆனால் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதைச்சவன் அறுவடை பண்ணி முடிஞ்சும் கூட அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களும் அதே பாவத்தை அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ கர்மம் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த வழக்கு ஆகச்சிறந்த உதாரணம் நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு மூணாவது விஷயம் நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை மனசில் ஆழமாக பதிய வைக்க வேண்டியது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது பிரசன்ன மணிகண்டன் எந்தளவு மன உளைச்சல் ஏற்பட்டுறதோ அந்த முடிவை எடுத்திருப்பார்னு புரியுது ஆனால் உலகத்தில் எந்த பிரச்சனையும் தற்கொலை தீர்வாகாதுங்க இயற்கையாக வந்த ஒரு உயிர் இயற்கையாக போட்டோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவளை எதுக்கு இவ்வளோ கொடுமையை பண்ண சுந்தரமோ அபிராமியோ இப்போ இருக்க உயிரோடு தானே இருக்காங்க தற்கொலை பண்ணிக்கலையே ஆர்த்த சுவாமிப்லாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் புதுசாக மாய மிஸ்ட்ரி அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்க மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்